மிளகு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், தேவையான அளவு எண்ணெய், கடலை பருப்பு 2 டீஸ்பூன், 1 கப் ஆனியன், 1/2 கப் தேங்காய். உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அது காரத்துக்கு தகுந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. வாழைப்பூ 1 கப், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு புளி, 2 கரண்டி எண்ணெய், எண்ணெய் காயிருங்க, எண்ணெய் காஞ்சது கடலைப்பருப்பு, அடுத்து வெங்காயம், ஆனியன் போட்டு, பச்சை மிளகாய், ஆனியன் வதங்கினதையும் வாழைப்பூ போட்டு வதக்கணும். வதங்கிருச்சு, தேங்காயை போட்டு 1 பேட்ச் கலக்கி புளி போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் புளி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுக்கு உப்பு போட்டு அரைக்க வேண்டியதான். வதக்கி வச்சுருக்கிறத மிக்சியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். கடுகு போட்டு கடுகு பொடிஞ்சதையும் உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சது கருவேப்பிலையே இதில் போட்டுக்கிறோம். சுவையான வாழைப்பூ சட்னி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.